வணக்கம் நேர்களே இன்றைய தினம் நமது சந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபதுனுடைய முடிவிலே ஒரு சர்பாசிங் சைக்கலாஜிக்கல் மார்க்கப் மார்க் பண்ணி ஃப்ளாட்டிஷாக முடிவடைஞ்சிருக்கு ஸோ அட் தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் எயிட்டி டூ லெவலில் முடிஞ்சிருக்கு ஸோ அதுமாரி த பிராடர் மார்க்கெட் அதில் பார்த்தோன்னாக்க நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி ஸ்மால் கேப் இது எல்லாமே ஒரு எல்லாமே ஒரு ஆஃபர் பர்சன்ட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு மேலே இதுவாகி முடிவடைஞ்சிருக்கு அட்வான்ஸஸ் பார்த்தோன்னா இன்றைய தினம் நைன் டுவெண்ட்டி த்ரீ பங்குகள் டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா சிக்ஸ் நைன்டி டூ பங்குகள் ஸோ மெயினாக இன்றைய தினம் மார்க்கெட்டை வழிநடத்திய துறைகள் என்று பார்த்தோமேனால் ரியாலிட்டி மீடியா அண்ட் மெட்டல் ஸோ மார்க்கெட்டில் இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க பிஎஸ்சி பேங்க்ஸ் எஃப்எம்சிஜி அண்ட் ஐடி இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் டேக்கிங் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ மெயினாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ மெயினாக வந்து த ஸ்ட்ராங் கம்பேக் ஆஃப் த சஸ்டைன்டு இன்ஃப்ளோ மெயினாக எஃப்ஐனுடைய இன்ஃப்ளோ தான் மார்க்கெட்டை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் பதினஞ்சு சதவீதத்திற்கு மேல் முடிவடைய வைத்தது என்று சொல்லலாம் இதை தவிர ரெண்டாயிரத்து பதினேழுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு க்ளோஸிங்னு சொல்லலாம் ஸோ இதை தவிர இந்த வேக்சின் ஃப்ரண்ட்டில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஸோ அதை வச்சு எல்லாமே என்ன சொல்கிறது இந்த பை ஆன் ரூபர் அண்ட் செல் ஆன் ரிசல்ட்ஸ் ஸோ வந்திருக்கு மெயினாக அபண்டன்ட் லிக்விடிட்டி அதுதான் வந்து ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம் ஸோ அடுத்தது மறுபுறம் சில முக்கிய நிகழ்வுகள் இன்றைய தினம் வந்ததை பார்த்தோமே ஆனால் இந்தியாவினுடைய ஃபாரின் டெட்டு பார்த்தோன்னா ஒரு நாலு பில்லியன் அதிகரித்து ஐநூற்றி ஐம்பத்தாறு புள்ளி ரெண்டு பில்லியனாக உயர்ந்திருக்கிறது அதுபோல் இந்தியாவினுடைய ஃபெடரல் ஃபிஸிக்கல் டெஃபிசிட் பார்த்தோன்னா நைன் நைன் ஃபைவ் த்ரீ முன்னாடி இப்பொழுது பார்த்திங்கன்னா பத்தாயிரத்து எழுநூற்றி எழுபத்தஞ்சி பில்லியன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பில்லியனுக்கு மேலே அதுவும் வந்து ஃபிஸிக்கல் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேலும் அடுத்ததாக பார்த்தோமேனால் இந்தியாவினுடைய இப்போ வந்திருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி அவுட்புட்டு மைனஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் வைசஸ் மைனஸ் பாயிண்ட் எயிட் இந்த நவம்பர் மாதம் ஸோ இதுவும் வந்து கவனிக்கத்தக்கது அதுபோல் ஜியோ வந்து இன்றைய தினம் எல்லாமே அதாவது அவுட்கோயிங் இன்கமிங் கால்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதர் டெலிகாம் செக்டர்ஸோட ஸோ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்று சொல்லலாம் அதுபோல் ஏஷியாவோட richest பர்சன் முகேஷ் அம்பானி இருந்தார் அவரை வந்து இன்றைக்கி பின்னுக்கு தள்ளி சைனாவில் உள்ள பாட்டில்டு வாட்டர் கிங் ஜுவான்கிறவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு இதுவும் வந்து குறிப்பிடத்தக்கது ஸோ அதுபோல் மெயினாக யுஎஸ்னுடைய பிரசிடெண்ட் எலெக்ஷனில் ஒரு ஒரு அவுட்கம் அது மாதிரி த ஆன்கோயிங் ட்ரேடு டென்ஷன் பிட்வீன் சைனா அண்ட் யுஎஸ் அது மாதிரி த பிரெக்ஸிட் அண்ட் யூரோப் இந்த சால்வேஜ் வந்து பார்த்தோன்னா அந்த எக்கனாமிக் குரோத்தில் ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் அதை தவிர ஒரு அன்பிரிசிடென்ட் லாக்டவுன்ஸ் இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஐரோப்பாவிலேயே தெரிகிறது ஸோ எக்கானமி வந்து ரிமைன்ஸ் பிலோ த லெவலாக தான் இருக்கக்கூடும் ஸோ அதுபோல் கமாடிட்டி சந்தையை ஆனால் தங்கம் வந்து ஒரு நூற்றி பத்து ரூபாய் அதிகரித்து ஐம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு அதாவது இப்போ வந்து மறுபடியும் இந்த புதுசாக இருக்கக்கூடிய இந்த கொரோனா ஸ்ட்ரெயின் வந்து மறுபடியும் ஒரு அச்சுத்தத்தில் இருப்பதனால் மெயினாக வந்து க கோல்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் தங்கத்தை முதலீடு செய்வதிலே கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செய்வது நன்கு இருக்கும் அதுபோல் வெள்ளி பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் இறங்கி அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அதுபோல் குரூட் ஆயிலும் ஒரு ரூபாய் இறங்கி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுலேயே முடிவடைந்திருக்கிறது அடுத்தது மெயினாக இன்றைய தினம் ஒரு விஷயத்தை பேசணும் நாளைய தினம் நம்ம வந்து அந்த நேற்றைய பபலுனுடைய இன்புட்டை எடுத்துப்போம் இன்றைய தினம் எடுத்துக்கக்கூடியது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு அதாவது இது என்ன ஆச்சுன்னா இது வந்து நேற்றைய தினம் வெளியாக வேண்டிய இந்த விஷயம் அரசாங்கம் ஒத்தி போட்டுள்ளது ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் வந்து ஸோ அதில் வந்து இம்பேக்ட் ஆஃப் அவர் எல்லா பேங்க் என்பிஎஃப்ஸினுடைய குரோத் எப்படி இருக்குது கவர்மெண்ட்டினுடைய சைடில் எப்படிலாம் என்னெல்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க எல்லா விஷயங்களும் வரும் பொழுது அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வரும் அதில் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னாக்க இதை இண்டிகேட்ஸ் தட் த பேக் ஆஃப் ஜிஎன்பிஏ கிராஸ் நாண் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் இல்லையா அதை வந்து ஒரு ஒரு கரெக்டாக கிளியர் இன்புட் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இன்டேரக்ட் டேட்டா அந்த கையில் கிடச்ச டேட்டா நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேயே வந்துருக்கு பார்க்கலாம் ஸோ இந்த ரேஷியோ என்ன சொல்லுதுன்னா எட்டு புள்ளி அஞ்சிலிருந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சாக உயர்ந்திருக்கிறது ஜி அதாவது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் ரேஷியோ அதிகரிச்சிருக்கு எல்லா வங்கிகளுக்கும் அதே சமயத்தில் இது வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே பதினாலு புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரிக்கலாம் கேஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் ஃபர்தர் ஒர்சனிங் ஃபர்தர் ஒர்சனிங்னாக்கா இந்த மறுபடியும் இந்த கொரோனா வந்து திருப்பி ஏதோ கிளப்பி இருக்காங்களே இப்போ இதுவே பாருங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்குங்கிறது இப்போ வந்து நூற்றம்பது பேருங்கிறாங்க ஸோ த ஸ்ப்ரெட் இஸ் வெரி ஃபாஸ்ட் அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து அதுமாரி எல்லா அது ஐரோப்பிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஆயிருக்கு சிங்கப்பூர் மறுபடியும் லாக்டவுன் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இந்தியாவில் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க வரக்கூடாதுன்னு பந்த் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால் அதாவது ஒரு பயமுறுத்தல் ஸ்பூக் த வைடன் இன்வெஸ்டர்ஸ் கம்யூனிட்டி அதாவது குளோபல் மாத்திரம் இல்லாமல் டொமஸ்டிக்காகவும் இந்த ஒரு பயமுறுத்தல் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடும் அதனால் இது வந்து ஜனவரி பதினொன்று அன்னைக்கு வராமாரி இன்றைய தினம் தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த கம்ப்ளீட் ரெ சாராம்சம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் இவை எல்லாம் வைத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதனை வரக்கூடிய சனிக்கிழமை அன்றைக்கு நம்ம அதை பற்றி அலசுவோம் நாளை தினம் பார்த்தோம்னாக்க நிஃப்டினுடைய டெக்னிக்கல் அவுட்லுக் பார்த்தோன்னா ஸோ ஒரு ஃப்ளாட்டிஷ் நோட்டில் இன்றைக்கி முடிவடைந்திருக்கிறது மேலும் பார்த்தோம்னாக்க ஒரு தோஜி கேண்டில் வந்து டெய்லி ஸ்கேலில் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ அதனால் இது வந்து இந்த பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கு கீழே வந்து மார்க்கெட் விழுந்தால் ஒரு ஃபர்தர் ட்ராப் கொஞ்சம் கொஞ்சமாக விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது ஆனால் நாளைய தினம் விற்று வாங்குவது சந்தைகளில் வந்து எதுவாக இருக்கும் என்று தெரிகிறது உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நல்ல ஒரு இனிய வருடமாக பணம் ஈ ஈட்டும் வருடமாக அமைய வேண்டும் என்று வேண்டுகிறேன் வணக்கம்